முழு எபிசோடையும் Z5-இல் காணுங்கள். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை நடைபெற்று வருகிறது. விபத்துக்கு காரணமானவர்களை நல்லா இருக்க ரொம்ப நல்லா இருக்கு. மேலும் 10 நாட்களுக்கு கடுமையான நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வீட்டுல நடக்கிற செய்திய தெரிஞ்சுக்காம செல்லுல வர செய்திய முக்கிய செய்தியா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படி சொல்ற? என்னாச்சு ஸ்வேதா? என்ன ஆகல? எல்லாம் திரும்ப திரும்ப என்ன வெறுப்பேத்துற மாதிரியே நடந்துகிட்டு இருக்க. அப்படி என்ன நடந்துச்சு? எல்லாம் அந்த வெண்ணில அடிச்ச கூத்துதான். வெண்ணிலாவுக்கு எதிராக நம்ம ஏதாவது செய்யலாம்னு நினைச்சாலே ஏதோ ஒரு சக்தி வந்து அவளுக்கு உதவி செஞ்சிருது. நீங்க என்னடானா வீட்டுல நடக்கிற எதுவுமே கவனிக்காம இருக்கீங்க. செல்போன்ல வர செய்திதான் முக்கியமா உங்களுக்கு. இங்க பாரு ஸ்வேதா, அவளுக்கு ஏதோ ஒரு சக்தி உதவுதுன்னா அத பத்தி நாமையே கவலைப்படணும். எல்லா சக்தியும் மீறின நம்ம சக்தியால அவளை அழிச்சு தீரணும். இதுக்கு மேலையும் நாம பொறுமையா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தா அதை விட பெரிய முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்ல. அவ கதைய முடிக்கிற எல்லா ஏற்பாடையும் நானே பண்றேன். யாரு ஏற்பாடு பண்ணாலும் சரி, உன் பேரையோ இல்ல என் பேரையோ அவங்க எழுத்துறவே கூடாது. அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சு அதுக்கப்புறம் மொத்த சொத்தையும் நம்ம மறந்துட வேண்டியதுதான். புரியுது. தெளிவா சொல்லிதான் ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணுவேன். நீ என்ன நினைக்கிறேன்னு புரியுது ஸ்வேதா. அதே மாதிரி செஞ்சிருக்க. ஆமா, அவங்க ஸ்டைலே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். யாராலையும் இது எதுக்காக நடந்த கொலைன்னு கண்டுபிடிக்க முடியாம தான் இருக்கும். இதை இப்படி பண்றதா புத்திசாலித்தனமா இருக்கும் அத்த.
பேசாம அமைதியா இரு, பயப்படாத. சித்தி நல்லா தானே இருக்கேன். சித்திக்கு ஒண்ணும் ஆகலடா. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. நீ என்ன விட்டு எங்கேயும் போகாத. நம்ம ஊர்ல சூப்பர் ஒரு நீச்சல் அடிப்பேடா. கிணத்துல அடிக்க நாங்க இருக்கோம்டா. நீ தரையில நீச்சல் அடிக்கிற வீரனாச்சடா. அந்த மாதிரி ருத்ரா குட்டிக்கு தரையில ஒரு நீச்சல் அடிச்சு காட்டு. தரையிலயா? ஊர்ல அவ்வளவு சூப்பரா கவுத்து போட்ட கருப்பாம்பூச்சி கணக்கா நீச்சல் அடிப்பா, இங்க வந்து முழிக்கிற? எனக்கு தெரியாதுடா. போடாடே, எல்லாம் துணுட்டு வயித்த வளர்க்கதா அந்த மாதிரி முழிக்கிறான். அப்ப நீ அடிச்சு காட்டு. தரையில அடிக்கிற நீச்சல் அதிகமாதான் வருது. என்ன ருத்ரா குட்டி, அண்ணாமலை அங்கிள் அழகப்படோட நீச்சல சேர்த்து அடிச்சிருக்க, அதுக்கும் சிரிக்க மாட்டேங்கிறீங்க. வா. எனக்கு ஒண்ணு வருது. சரி, சீக்கிரம் போயிட்டு வாடா. ஐடியா வருதுடா. அப்ப சொல்லி தோல. சரி, உனக்கு ஊசி போடுறதுனா பயம் தானே? ஒரு நர்ஸ் வந்து உனக்கு ஊசி போட போறா, அதுக்கப்புறம் நீ சிரிக்க போற. நர்ஸ போய் கூட்டி வரேன். முட்டுங்க. உங்களுக்கு வேணா கொம்பு வச்சுக்க ஆசையா இருக்கும். சித்தி கொண்டு வேணா, ஒழுங்கா நீங்க முட்டுங்க. பெரிய அம்பிகாபதி அமராவதி எல்லாரும் மோதிரத்தை வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வர கோபத்துக்கு அப்படியே கொம்பெடுத்து தலையில ஒன்று போடணும் போல இருக்கு. சீக்கிரம் பா. மாமா என்ன கவனிச்சியா? வெண்ணிலாவுக்கு இவங்க எல்லாரும் சுத்தி இருக்கிற வரைக்கும் எதுவுமே ஆகாதோ. அவளுக்கு இவங்க எல்லாரும் சுத்தி இருக்கிற போவே பெருசா ஒன்னு ஆக போகுது. அதை எப்படி இவங்க தடுக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். முழு எபிசோடையும் ஜி5 இல் காணுங்கள்.